ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் என்னென்னா, 13th குரூப், அதாவது 13th குரூப் போரானில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோமா, போரானில் ஸ்டார்ட் ஆகிற அந்த 13th குரூப்புக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த குரூப் நேமுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் ஐகோசார்ஜன்ஸ். 14th குரூப்புக்கு டெட்ராஜென்ஸ், அதாவது கார்பனில் ஸ்டார்ட் ஆகிற அந்த குரூப் பேர் டெட்ராஜென்ஸ். 15th குரூப் நைட்ரஜனில் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பேர் நிக்டோஜென்ஸ். இது எப்படி வாசிக்கணும், நிக்டோஜென்ஸ். 16th குரூப் ஆக்சிஜனில் ஸ்டார்ட் ஆகும், சால்கோஜென்ஸ். 17th குரூப் ஃப்ளூரினில் ஸ்டார்ட் ஆகும், ஹேலஜென்ஸ். 18th குரூப் இனட் கேஸஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் 13th குரூப்னு கேட்டாங்கன்னா ஐகோசாஜென்ஸ். 14th குரூப்புக்கு இன்னொரு பேர் கேட்டாங்கன்னா டெட்ராஜென்ஸ், நிக்டோஜென்ஸ். 15th குரூப்புக்கு, 16th குரூப்புக்கு சால்கோஜென்ஸ், 17th குரூப்புக்கு ஹேலஜென்ஸ், 18th குரூப்புக்கு இனட் கேஸஸ். அது மாதிரி ஏற்கனவே நான் கான்ஃபிகரேஷன் சொன்னேன், அந்த 13th குரூப் எல்லாம் எழுதி பார்த்தா, போரான் இதெல்லாம் அலுமினியத்தில் எழுதி பார்த்தா, லாஸ்ட்டு பி ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி முடியும், 1 எலக்ட்ரான். ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் NS2NP1. இந்த கார்பன் குரூப்புக்கு எல்லாம் எழுதி பார்த்தா லாஸ்ட்டு பி ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி முடியும், 2. ஸோ NS2NP2. அடுத்தது 15th குரூப் எழுதி பார்த்தா 3 எலக்ட்ரான்ஸ் முடிகிற மாதிரி இருக்கும், பி ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி, 3 எலக்ட்ரான். ஸோ NS2NP3. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக கேட்டாங்கன்னா, 13th குரூப்போட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா இதை தான் எழுதணும், NS2NP1. 14th குரூப் என்னன்னு கேட்டால் NS2NP2. இந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும். ஆன் த ஹோல் டுகெதராக பி பிளாக் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டால் NS2NP126. ஸோ இதில் வந்து அந்த ட்விஸ்ட்டு, பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு கேட்டால் கான்ஃபிகரேஷன் NS2NP126. தனித்தனியாக கேட்டாங்கன்னா 13th குரூப், 14th குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது எழுதணும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்து, ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, இதை ஒரு நேரம் பார்த்துக்கோங்க. நம்ம மற்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதாக பாசிபிள், எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியும், 13th குரூப்னால 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் 1 எலக்ட்ரானே லூஸ் பண்ண முடியாது, அதனால தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 and +1. இந்த மாதிரி மற்றதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்டாலிக் நேச்சர், மெட்டாலிக் நேச்சர் பார்க்க போகிறோம். மெட்டாலிக் நேச்சர்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோவில் பார்த்தோம், இதில் வந்து கொஞ்சம் எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ், கொஞ்சம் எலமெண்ட்ஸ் நான் மெட்டல்ஸ், கொஞ்சம் எலமெண்ட்ஸ் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் கொஞ்சம் சிலது தான் மெட்டல்ஸ், மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் தான் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன் இன் லோயர் லெஃப்ட் பார்ட், அதாவது இந்த பாக்ஸ்லேயே கீழே அடியில் வரக்கூடியது, லாஸ்ட்டாக வரக்கூடியது எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் ரோ, இந்த மேலேருந்து போரான் அலுமினியம் வருதா, இதில் கீழே வரக்கூடியது எல்லாமே அநேகமாக மெட்டல்ஸ், கீழே உள்ள பார்ட். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இது போரானை தவிர, மற்ற போரானு கீழே உள்ள இது எல்லாமே மெட்டல், நம்ம கீழே உள்ள SN, SB இதெல்லாம் மெட்டல்ஸ். அதான் வச்சுக்கோங்க லோயர் பார்ட், அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாம் என்னது, ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ், இந்த க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறது எல்லாம் மெட்டலாய்ட்ஸ், க்ரீன் கலரில் கொடுத்துக்கெல்லாம் மெட்டலாய்ட்ஸ், மற்ற அந்த டார்க் ப்ளூவில் கொடுத்துக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ், டார்க் ப்ளூவில் கொடுத்துக்கிறது எல்லாம் நான் மெட்டல்ஸ். ஸோ இப்போ பார்ப்போம், இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் லோயர் பார்ட், லோயர் லெஃப்ட் பார்ட் ஆர் மெட்டல்ஸ், இந்த அந்த கீழே அடியில் வரக்கூடியதெல்லாம் இந்த மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 13th குரூப் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 13 மெட்டாலிக் கரெக்ட் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் போரான், போரான் மட்டும் மெட்டலாய்ட், போரான் மட்டும் மெட்டலாய்ட், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னா மெட்டல், அது கீழே இப்போ நான் காட்டினேன் அலுமினியம் கேலியம் அதெல்லாம் என்னது மெட்டல்ஸ், போரான் மட்டும் மெட்டலாய்ட். 14th குரூப் பார்த்தீங்கன்னா 14th குரூப் எலமெண்ட்ஸில் கார்பன் ஃபர்ஸ்ட் உள்ளத, கார்பன் வந்து நான் மெட்டல், சிலிக்கன் வந்து சிலிக்கன் அண்ட் ஜெர்மனி மெட்டலாய்ட்ஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டும் மெட்டலாய்ட்ஸ், அதாவது மெட்டல் கேரக்டர் இருக்கும் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கும், அது கீழே வர்றது மெட்டல்ஸ். அது மாதிரி குரூப் நம்பர் 15 நைட்ரஜன் பாஸ்பரஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நான் மெட்டல்ஸ், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ், அதுக்கடுத்து வர்ற ரெண்டு, அது கீழே வர ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி மெட்டலாய்ட்ஸ், அது கீழே வர லாஸ்ட் வர்றது மெட்டல்ஸ். அடுத்து குரூப் 16 ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் செலீனியம், ஃபஸ்ட்டு 3 நான் மெட்டல்ஸ் தான், அடுத்து அதுக்கடுத்து வர டெல்லூரியம் மெட்டலாய்ட், அதுக்கு அடுத்த டெல்லூரியம், நீங்கள் அந்த இதே பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் மெட்டல்ஸ், அந்த க்ரீன் கலரில் உள்ளதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ், டார்க் ப்ளூவில் என்னது நான் மெட்டல்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 17 and 18 ஃபுல்லாகவே நான் மெட்டல்ஸ் தான்,
செவன்டீன்த் குரூப் அண்ட் எயிட்டீன்த் குரூப் ஆர் ஃபுல்லாக எதுவுமே மெட்டலாய்ட்ஸ் கிடையாது, மெட்டல்ஸ் கிடையாது, நான் மெட்டல்ஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டி. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் கேளுங்க, ஒரு நான் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொன்னால் கடை கடை கடனு எல்லா ஹாலஜன்ஸ் சொல்லிடலாம், ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் சொல்லிடலாம், எல்லா இனாட் கேஸஸையும் சொல்லிடலாம். அப்போ செவன்டீன்த் எயிட்டீன்த் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ். அடுத்து அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பினா நம்ம லாஸ்ட் இயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்கொயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்கொயர்ட், ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா, ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை எழுதி வெளியே எடுக்கணும்னா நம்ம அந்த ஆட்டமுக்கு என்ன செய்யணும், எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி கொடுத்தாதான் அதுலேருந்து எதை வெளியே எடுக்க முடியும், எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். அப்படி நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன தான், எனர்ஜி. அப்போ இந்த அயனைசேஷன் என்தால்பி எப்படி சொல்லலாம், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இது எனர்ஜி ரெக்கவர்ட் அண்ட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான், அன் எலக்ட்ரான் ஆர் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் வி ஷுட் கிவ் சம் எனர்ஜி, தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டலாய்ட்ஸ் இருக்குது. மெட்டல்ஸ் தான் ஈஸியாக எலக்ட்ரானை என்ன செய்ய வேண்டியது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். மெட்டல்ஸ் தான் எனர்ஜியை ஈஸியாக, கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா போதும் மெட்டல்ஸ் ஈஸிலி லூஸ் எலக்ட்ரான். நான் மெட்டல்ஸ்லேருந்து நினைச்ச முடியாது, எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரானை லூஸ் பண்ண வைக்க முடியாது. நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரானை எப்போதுமே கெயின் பண்ணும். ஸோ அதனால் இந்த குரூப்பில் கீழ்ப்பக்கத்தில் தான், லோயர் பார்ட்டில் தான் என்ன இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வர வர அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், ஏன்னா கீழே தான் மெட்டல் பார்ட்ஸ் இருக்கிறதுனால மெட்டலுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெட்டாலிக் நேச்சர்னால் என்னது, எது எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணுதோ தட் இஸ் மெட்டால் மெட்டல்ஸ். இது போன ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். ஸோ எது வந்து ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ, தோஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஈஸிலி டொனேட் எலக்ட்ரான், லூஸ் எலக்ட்ரான் இஸ் கால் மெட்டல்ஸ். அப்போ அந்த மெட்டல் எங்கே இருக்குது, அடியில் அந்த குரூப்லேயே லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடியது, லாஸ்ட் கீழே இருக்கக்கூடியது தான் மெட்டல்ஸ். ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குது, அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இதில் ஒரு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட், இன் தீஸ் குரூப்ஸ், இந்த லைன், தீஸ் குரூப்ஸ் த அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அஸ் வி மூவ் டவுன் த குரூப். தீஸ் குரூப்ஸ் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அஸ் வி மூவ் டவுன் த குரூப். ஏன்னா கீழே வர வர தான் மெட்டாலிக் நேச்சர் இருக்குது, மெட்டாலிக் நேச்சர்னால் அயனைசேஷன் என்தால்பி கொஞ்சம் கொடுத்தா போதும் என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் மூவ் டவுன் த குரூப். அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ தான் அயனைசேஷன் என்தால்பி படித்தோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அயனைசேஷன் என்தால்பிக்கு அப்படியே ஆப்போசிட். அயனைசேஷன் என்தால்பியில் எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை வெளியெடுக்கிறோம், இங்கே என்ன பண்ணோன்னா எலக்ட்ரான் உள்ளே ஆட் ஆகும், எலக்ட்ரான் உள்ளே ஆட் ஆகும்போது எனர்ஜி வந்து வெளில வரும், எலக்ட்ரான் உள்ளே கொடுத்தோன்னா எனர்ஜி வெளில வரும். தேட் எனர்ஜி இஸ் கால்ட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் அன் எலக்ட்ரான் ஆடட் டு அன் ஆட்டம். நீ லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் அன் எலக்ட்ரான் ஆடட் டு அன் ஆட்டம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால் தட்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ், மேலேருந்து கீழே வர வர எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அது பாருங்கள் என்ன, அஸ் வி மூவ் டவுன் த குரூப், இந்த தேர்ட் லைன், அஸ் வி மூவ் டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அயனைசேஷன் என்தால்பி எப்படி டிக்ரீசஸோ அது மாதிரி என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அதாவது மெட்டலாக இருக்கும்போது, நான் மெட்டலாக இருக்கும்போது என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக எலக்ட்ரானை ஆட் பண்ணிடலாம். ஒன் டாப் போர்ஷனில் உள்ளது எல்லாம் நான் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணால் ஈஸியாக எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி நிறைய எனர்ஜியை வெளியே விடும். எலக்ட்ரான் எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுதோ அவளுக்கு ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி என்னச்சும் எனர்ஜி வந்து எவால்வ் ஆகும். ஸோ ஈஸி எலக்ட்ரான் உள்ளே நான் மெட்டல்ஸில் உள்ளே போயிட்டு எனர்ஜி வந்து அதிகமாக வெளில போகுது. கீழே வர வர மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் என்ன பண்ணாது, எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. ஸோ அது எலக்ட்ரானை கெயின் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், அப்படி கெயின் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கும். ஈஸி எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா நிறைய எனர்ஜி எவால்வ் ஆகும். அந்த கான்செப்ட் படி தான் இங்கே என்ன தான், ஆஸ்வி மூவ் டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அடுத்து பார்க்க போகிறது அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இவ்வளோ நேரம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். அது இம்பார்ட்டன்ட் பார்க்கணும், அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்.
பி பிளாக் எலமெண்ட்ஸில் இப்போ ஃபைவ் குரூப்ஸாக இருக்குது. போரான் ஃபேமிலி, ஆக்சிஜன், கார்பன் ஃபேமிலி. போரான் ஃபேமிலினா போரான் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து கார்பன் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த குரூப்பில், அடுத்து நைட்ரஜன் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து ஆக்சிஜன். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் உள்ள மற்ற எலமெண்ட்ஸை காட்டிலும் வேறு கேரக்டர் உள்ளது. அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த குரூப்பில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. அந்த குரூப்பை விட இப்போ போரான்னா, போரானுக்கு கீழே என்ன இருக்குது? அலுமினியம் கேலியம். அலுமினியம் கேலியத்துக்குள்ள கேரக்டர்ஸ் போரானுக்கு இருக்காது. நம்ம கார்பன், கார்பனுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸோட கேரக்டர் கார்பனுக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தட் இஸ் கால் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மூணு பாயிண்ட் தான். இந்த மூணு பாயிண்ட் எதெல்லாம் சொன்னால், ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர். இந்த குரூப்பில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மால் சைஸ், ஏன்னா அட்டாமிக் நம்பர் ரொம்ப கம்மி. ஸோ அட்டாமிக் நம்பர் கம்மி வச்சு அதை கம்மியாக பார்க்கும்போது அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும்? ஸ்மாலர் சைஸ். மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய குரூப்பில் மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் சைஸ். அது மாதிரி அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ஹையாக இருக்கும். அயனைசேஷன் என்தால்பி ஸ்மால் சைஸாக இருக்கங்களா, எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணாது. நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் டிஆப்டால்ஸ். இந்த கார்பன் போரான் நான் எழுத சொன்னேன், எலக்ட்ரானிக் கார்பன். கார்பனுக்கு அஞ்சு, ஒன்னஸ் டூ எஸ் டூ பி ஒன். கார்பனுக்கு சிக்ஸ், ஒன்னஸ் டூ எஸ் டூ பி டூ. இப்படி எழுதிட்டே போகும்போது அதில் எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லையும் டி ஆர்பிட்டாலே வராது. டி ஆர்பிட்டால் எப்போ வரும்? அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டிக்கு மேலே போகும்போது. அப்போ அந்த குரூப் வந்து கீழே இருக்குது. அந்த குரூப்பில் வந்து கீழே உள்ள எலமெண்ட்ஸ் தான் டுவெண்ட்டி அபோவ் இருக்குது அட்டாமிக் நம்பர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு உள்ள அந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் எந்த ஆர்பிட்டல் வராது? டி ஆர்பிட்டல்ஸ் வராது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் இந்த இயர் வேலன்ஸ் ஷெல். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்மால் சைஸ், ஹை எனர்ஜிஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ். இந்த மூணு நேச்சர் இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதனுடைய குரூப்பில் உள்ள மற்ற எலமெண்ட்ஸோட வித்தியாசமாக இருக்கு. ஸோ தட் இஸ் கால் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ். அதுக்கு காரணம் என்னது? இந்த த்ரீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்மால் சைஸ், ஹை எனர்ஜிஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல்.